பிசி அதை தான் யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே ஸ்மால் லெட்டர் பி ஹியர் கேபிட்டல் ஆங்கிள் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் ஓகேவாடா வாடா ஐயா ஸோ பி காஸ் சி தென் நெக்ஸ்ட்டும் நம்ம எடுக்கும்போது என்ன எடுத்துனோம் பாரு சி காஸ் பி சி ஸ்மால் லெட்டரில் வந்துடும் காசில் வந்து ஆங்கிள் வந்துடும் ஸோ ஏ எழுதும்போது பிசியை கம்பைன் பண்ணி எழுதியிருக்கிறோம் பி எழுதும்போது பார்ப்பாள் சிஏயை கம்பைன் பண்ணி எழுதியிருப்போம் தென் சி எழுதும்போது பாருப்பா ஏபியை கம்பைன் பண்ணி எழுதியிருக்கிறோம் ஓகேவாப்பா ஸோ இதுதான் என்னென்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன சொல்லுவேன்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவோம் ஓகே பாப்பா திஸ் ஃபார்முலா இஸ் கால்டு ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா நமக்கு இது புக்கில் மென்ஷன் பண்ணலை பட் நீ எழுதி வச்சுக்கோ சரியாப்பா சப்போஸ் டிரைவ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம்லாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எழுத வேண்டியது வரும் பாப்பா ஸோ லெட் அஸ் சி த்ரூஃப் பாருப்பா ஃபர்ஸ்ட் அதே ஃபிகர் பருடா அதே ஃபிகர் வரைகிறோம் ஸோ ஹியர் ஏ இங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டில் ஏ வெக்டா பி இங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டில் பி வெக்டா சி இருக்குன்னா ஆப்போசிட்டில் சி வெக்டா தென் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஏன்னு இருக்கும்ப்பா ஸோ அப்போ நமக்கு அதுக்கு அவுட் சைடு டோட்டலாக ஒரு லைனில் நமக்கு வரக்கூடிய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோடா ஒன் எயிட்டி டிகிரி ஸோ அப்போ இதை எழுதும்போது ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஏ தட் இஸ் தான் பை மைனஸ் எழுதியிருக்கிறோம் அதே மாதிரி இது பை மைனஸ் பி ஹியர் பை மைனஸ் சி ஓகே பாப்பா ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் சம் சேஞ்சஸ் ஒன்லி ஓகே பாப்பா ஸோ ஹியர் பி சி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டுட் இஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் தென் பி ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் ஓகே பாப்பா அது நம்ம எழுதிட்டோம் தென் மாடல்ஸ் எடுக்கும்போது என்னப்பாயிரும் ஏ வெக்டார் வந்து ஏன் மாறிடும் மாடலஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ மாட்லஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி மாடலஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதோட சைட்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா ஜம் வந்து சீரோ ஸோ தட் இஸ் பிசி வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார் பிளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சீரோ ஹியர் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு ஏ வேணா நமக்கு என்னதுப்பா பிசி வெக்டர் ஸோ பிசி வெக்டாராக லெஃப்ட் லெஃப்ட் சைடு வச்சிருக்கிறோம் ரைட் சைடில் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் அப்ளைன் டாட் ப்ராடக்ட் என்ன டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா இதில் ஹோலாகவே நம்ம எதாவது டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா எங்கள் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பிசி வெக்டர் ஸோ இந்த பிசி வெக்டாரால் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம் புரியுதாப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணோம் லெஃப்ட் சைடில் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேமால நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் ரைட் சைடில் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேமால நம்ம ரைட் சைடில் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் ஹியர் நம்ம டோட்டலாகவே ப்ரொஜெக்ஷன் ஃபார்ம்லால டோட்டலாகவே பிசி வெக்டாரால் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம் ஓகேப்பா ஸோ ஹியர் அப்ப என்னப்பா வரும்போது பிசி வெக்டார் ஹியர் இதுக்கு அப்ளை பண்ணும்போது மைனஸ் சிஏ வெக்டர் டாட் பிசி வெக்டா அடுத்தது அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏபி வெக்டர் பிசி வெக்டர் ஓகே பாப்பா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீன்ஸ் மாடலஸ் பிசி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ நம்ம அடுத்தது எழுதும் போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றேன்டா ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் டாட் இஸ் ஃபார்முலா மாட்லஸ் ஏ வெக்டார் மாட்லஸ் பி ஓகே ஸோ ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டப்போ இங்கே மைனஸ் அப்படியே வச்சிருக்கிறோம் இதில் எழுதும்போது போது மாலஸ் வெக்டார் மாடலஸ் பிசி வெக்டார் காஸ் ரெண்டுலேயுமே காமனாக வரக்கூடியது எதுப்பா சி ஸோ சின்னு சொல்லும்போது நமக்கு ஆங்கிள் என்ன எதுப்பா பை மைனஸ் சி ஓகே வாடா அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணும்போது மாலஸ் ஏபி வெக்டார் மாலஸ் பிசி வெக்டார் காஸ் பை மைனஸ் பி வெக்டார் ஓகே வாடா காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாஇஸ்

ஓகேவாப்பா ஸோ புரிஞ்சிச்சாடா ஸோ அப்போ நீ படிக்கும்போது என்ன பண்ணிக்கோன்னா கோசைன் ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஓகே ஓகேவாப்பா ஸோ தென் நமக்கு நெக்ஸ்ட்டு சைன் ஃபார்முலா இருக்குப்போ அதில் இதை விட கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்சஸ் வரும் சரியாடா புரிஞ்சிச்சாப்பா இந்த ரெண்டும்